சுவையான தேனி பார்த்துட்ருக்க எல்லா நண்பருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் இமிட்டேஷன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் லிவர் ஃப்ரை. பார்க்குறதுக்கு ஈரல் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது வெஜிடேரியன் ரெசிபி தான். நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனில் இந்த மாதிரி டேஸ்ட்டில் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது சைவ ஈரல் வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சைவ ஈரல் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது இதில் கீரையை சேர்க்குறேன். இந்த கீரையில் தான் நம்ம ஈரல் ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு கட்டு முளைக்கீரை தான் எடுத்திருக்கேன். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை தண்டோடவே சேர்க்கலாம். முத்தின தண்டை இல்லாமல் எடுத்துட்டு இலை சர்க்கரை தண்டை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு கட்டு கீரை சேர்த்தாலும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தான் ஆகும். இப்போது தண்ணியை நல்லா இருத்துட்டு கீரையை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுருக்கேன். கீரை கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்செடுத்துக்கணும். அரைச்ச கீரையை ஒரு பவுலில் சேர்க்குறேன். தண்டு இலைலாம் எதுவுமே தெரியாமல் கீரையை நல்லா இந்த அளவுக்கு அரைச்செடுத்துக்கணும். இது கூட 1/2 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது இந்த கிண்ணத்தில் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். அரைச்ச கீரையோட மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்ல, அதை இதில் சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எந்த கிண்ணம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் இதை சேர்த்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா 1 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கணும். இந்த கிண்ணம் மேலே ஒரு மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கணும். கேக் வேக போல் அந்த மாதிரி அடிகனமாக இருக்க பாத்திரத்தில் உப்பு அப்படி இல்லைன்னா கீழே ஒரு ஸ்டாண்ட் சேர்த்துட்டு மேலே இந்த கிண்ணத்தை வச்சு வேக வச்செடுத்துக்கணும். இது வேகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நான் வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைவ ஈரல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை டேஸ்ட் பண்ணால் கீரையில் தான் பண்ணியிருக்கோன்றது கண்டிப்பாக தெரியாது. அடுத்து பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ரெடி பண்ண ஈரல் பீசஸ் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். மேலேயும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஈரல் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அதே பேன்லேயே கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு 2 ஸ்பூன் ஆயில் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஈரலில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு சேர்த்தா மட்டும் போதும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் இந்த மாதிரி திரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ண ஈரலை இதை சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஈரலை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப்புக்கு குறைவாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஈரல் நல்லா செவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ஈரல் இந்த மாதிரி கிரேவியோட சேர்ந்து நல்லா செவந்து வரணும். லாஸ்ட்டாக 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், புடிசன இருக்கிற கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக சைவ ஈரல் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. நான்வெஜ் சாப்பிடாத டைமில் சாம்பார் சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
கீரையில் தான் பண்ணுன்றது கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.